வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. புதுவை காரைக்காலில் 83.54% தேர்ச்சி. கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் தகவல். பிளஸ் டூ தேர்வில் தனியார் பள்ளிகளில் முதலிடம் பிடித்தார் க்ளூனி பள்ளி மாணவி கவிதா. இரண்டாம் இடத்தில் செயின்ட் பேட்ரிக் பள்ளி. புதுவை அரசு பள்ளிகள் அளவில் முதலிடத்தை வென்ற வாவுசி பள்ளி மாணவர் உதயசந்தர். ஏம்பலம் பள்ளி மாணவனுக்கு இரண்டாம் இடம். இனி விரிவான செய்திகள். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியானதையொட்டி புதுவை மற்றும் காரைக்காலில் 83.54% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ பொதுத் தேர்வில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த 11,428 மாணவ மாணவிகள் தேர்வெழுதியதில் 9,547 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும் இது 83.54% என்றார். புதுவை பகுதியில் மட்டும் தேர்வெழுதிய 9,667 பேரில் 8,115 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்த பன்னீர்செல்வம், தனியார் பள்ளிகளில் மாநில அளவில் க்ளூனி பள்ளி மாணவி கவிதா முதலிடத்தையும், செயின்ட் பேட்ரிக் பள்ளி எஃப்ஏ கார்க் இரண்டாம் இடத்தையும், அமலூர் பவும் பள்ளி மாணவி லட்சுமி பிரியா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளதாக கூறினார். 74.63%, இப்ப 83.54%, ஓவரால் 9%, 74.63, இப்ப 83.54, 9% இன்க்ரீஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரிசல்ட். அரசு பள்ளிகள் அளவில் மாநில அளவில் வாவுசி பள்ளி மாணவர் உதயசந்தன் முதலிடத்தையும், ஏம்பலம் மறைமலை அடிகள் பள்ளி மாணவர் சதீஷ்குமார் இரண்டாம் இடத்தையும், முதலையார்பேட்டை அன்னை சிவகாமி பள்ளி மாணவி நித்யா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளதாக தெரிவித்த பன்னீர்செல்வம், அரசு பள்ளிகளில் 97.30% தேர்ச்சி பெற்று கோர்க்காடு பள்ளி முதலிடத்தையும், 96.30% தேர்ச்சி பெற்று கூடப்பாக்கம் பள்ளி இரண்டாம் இடத்தையும், 95.38% தேர்ச்சி பெற்று புதுவை சுசிலாபாய் பள்ளி மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளது என்றார். முதல் வந்து உதயசந்தர் வாவுசி மேல்நிலைப்பள்ளி 1154 மார்க் வாங்கியிருக்காரு. சதீஷ்குமார் மறைமலடிகள் மேல்நிலைப்பள்ளி ஏம்பலம் வில்லேஜ் ஸ்கூல்ல 1138. மூன்றாவது நித்யா அன்னை சிவகாமி முதலியார்பேட்டை 1133. காரைக்கால் வந்து இதை விட அதிகமா இருக்கு எடுத்திருக்காங்க. காரைக்கால் வந்து பரணிதரன் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி கோயில் பெற்று 1165 ஃபர்ஸ்ட் மார்க் கவர்மெண்ட் ஸ்கூல்ல காரைக்கால் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி. இரண்டாவது மார்க்கும் அவங்க தான் நாராயணன் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி 1164, ராமசுப்ரமணியம் தந்தை பெரியார் மேல்நிலைப்பள்ளி 1162. ஃபர்ஸ்ட் மூணுமே காரைக்கால் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. கிராமப்புறங்களை சேர்ந்த 5 அரசு பள்ளிகள் 90% மேல் தேர்ச்சி பெற்றுள்ளதால் அரசின் பரிசு தொகையாக தலா 1,00,000 ரூபாய் வழங்கப்படும் என பன்னீர்செல்வம் கூறினார். பிளஸ் டூ தேர்வில் புதுவை மாநில அளவில் தனியார் பள்ளிகள் அளவில் க்ளூனி மாணவி கவிதா 1186 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். புதுவையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 2,434 மாணவர்களும் 2,440 மாணவிகளும் தேர்வெழுதினர். இதற்கான முடிவுகள் திங்கட்கிழமை வெளியானதில் க்ளூனி பள்ளி மாணவி கவிதா 1186 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். இவர் எதிர்காலத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிக்க இருப்பதாக விருப்பம் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறுகையில், 1186 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட் தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன் ஃபார் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அப்புறம் டீச்சர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எங்களுக்கு ப்ரேலாம் பண்ணிக்கிட்டாங்க. டீச்சர்ஸ்லாம் எப்போ டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணலான்னு இருக்கேன், என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இதே போன்று செயின்ட் பேட்ரிக் பள்ளி மாணவன் நிர்பேகார் 1183 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் தனியார் பள்ளிகள் அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார்.
அவருக்கு பள்ளி தாளர் ரிஜிஸ், முதல்வர் மார்டின் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்தனர். மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்தது குறித்து நிர்பய் கார்க் கூறுகையில், Hi, I'm Nirbhay Garg. I secured second rank in the state. In 10th stand, I got state first and Tamil Nadu fourth. I scored a total of 1183. My mark in Sanskrit is 198, in English is 189, Physics 198, Chemistry 198, Maths 200 and Computer Science 200. I aspire to become an IAS officer. I thank my teachers, my parents, my brother and my friends for guiding me. இதே போல் அமலோபவம் பள்ளி மாணவி லட்சுமி பிரியா, குளூனி பள்ளி மாணவி அர்ச்சனா, செயின்ட் பேட்ரிக் பள்ளி மாணவி கிருத்திகா ஆகியோர் 1180 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளனர். மாநில அளவில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளவர்களில் ஒருவரான அமலோபவம் பள்ளி மாணவி லட்சுமி பிரியா கூறுகையில், குட் மார்னிங் எவ்ரிவன், ஐ ஹவ் கம் ஸ்டேட் தேர்ட். My total marks 1180 and I am the first in biology group. So I'm very happy that I've got this achievement and I thank God who has helped me a lot to do this. And above all, God is the one who helped me do this. And my parents who has been pillars to do this. They gave me all the support I wanted and they did whatever they could do for my studies. And my teachers who supported me throughout and motivated me, inspired me, encouraged me throughout. And my dear principal who did whatever possible to encourage us. He has been a great pillar throughout the year. And above all, my teachers who helped me do this. And when I get discouraged, they help me a lot to encourage myself and motivate myself. So I thank all my teachers, all my subject teachers who helped me do this and my friends who supported me throughout. And now my next goal is a medical seat. So I'm trying my best for that. And I hope that I'll be able to do that also. So I thank everyone who supported me to do this, especially my friends, parents and teachers. And above all, my God who helped me do this. பிளஸ் டூ தேர்வில் அரசு பள்ளிகள் அளவில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த வவுசி பள்ளி மாணவன் உதயசந்தருக்கு ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறையினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். புதுவையில் மார்ச் மாதம் நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் அரசு பள்ளிகள் அளவில் 2755 மாணவர்களும் 3799 மாணவிகளும் தேர்வெழுதினர். இதில் 1877 மாணவர்களும் 3010 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை பிராந்திய அரசு பள்ளிகள் அளவில் வவுசி பள்ளி மாணவன் உதயசந்தர் 1154 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். அவருக்கு ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் முதலிடம் பிடித்த மாணவன் உதயசந்தர் கூறுகையில், என் பேர் உதயசந்தர், நான் வவுசி பள்ளி படித்தேன். என் மார்க் வந்து 1184. அரசு பள்ளியில் நான் முதலிடம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு என் டீச்சர்ஸ், பெற்றோர்கள், மை ஃப்ரெண்ட்ஸும் முக்கியமாக காரணம். அவங்களையும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஃபியூச்சரில் வந்து நான் வந்து டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன். இதே போன்று ஏம்பலம் அரசு பள்ளி மாணவன் சதீஷ்குமார் 1138 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பள்ளி மாணவி நித்யா 1133 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். காரைக்கால் அளவில் கோவில் 10 அரசு பள்ளி மாணவன் பரணிதரன் 1165 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், அதே பள்ளியைச் சேர்ந்த மாணவன் நாராயணன் 1164 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவன் ராமசுப்பிரமணியன் 1162 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர். புதுமை அளவில் அரசு பள்ளிகளில் மூன்றாம் இடத்தை பிடித்த அன்னை சிவகாமி பள்ளி மாணவி நித்யா கூறுகையில், நான் வந்து இப்போ 1133 எடுத்திருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து டாக்டர் எய்ம் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்புகிறேன். அது கவர்மெண்ட் காலேஜில். இதெல்லாம் இதுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து ஃபஸ்ட்டு காட்க்கெலாம் தேங்க்ஸ் சொன்னோம் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு. அடுத்து வந்து ப்ரின்ஸிபல்லாம் ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அடுத்து வந்து சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ், தமிழ் சார் வந்து ரொம்ப, தமிழ் சார் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சார் இளங்கோ கார்பெட் அவர்கள் வந்து ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணாதவங்க பசங்களை ரொம்ப ஊக்குவிச்சார். அடுத்தது மேக்ஸ் சார் வந்து திரு ஆறுமுகம் சார் அவர்கள், மேக்ஸ் வராத பசங்களை கூட மேக்ஸ் வர வைக்கிற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குது. அடுத்தது ஃபிசிக்ஸ் சார் திரு கார்த்திகேயன் அவர்கள், அவர் ரொம்ப நல்ல சார். பசங்களை ரொம்ப ட்ரில் பண்ணிக்கிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். அடுத்தது கெமிஸ்ட்ரி மிஸ் திருமதி கலாவதி, அவங்களும் அதே மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. பசங்களுக்கு நடத்துறதோட டெஸ்ட் வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சி எப்போ பார்த்தாலும் டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பயாலஜி பாட்னி வந்து திரு சத்யநாராயணன் சார் அவர்கள், அவரும் ரொம்ப நல்லா நடத்துவார். எப்போ பார்த்தாலும்
அவர் நடத்துறத வச்சே பசங்க எழுதினாலே சென்டம் எடுத்துலாம் அந்த மாதிரி நடத்துவார். அடுத்தது திருமதி செல்வி மிஸ், அவங்க தான் ஜுவாலஜிக்கு, அவங்க ரொம்ப நிறையா ஹின்ஸ் கொடுத்து பசங்க க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. சென்டம் எடுக்கிற அளவுக்கு அவங்களும் ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ்லாம் ஊக்குவிச்சதுனால தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து என் பேரண்ட்ஸ், இவங்களோட உறுதுணை இல்லைனா நான் கண்டிப்பாக எடுத்துருக்கவே மாட்டேன். பிளஸ் டூ தேர்வில் 3 பாடங்கள் வரை தேர்ச்சி பெறாதவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் தேர்வில் பங்கேற்க அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்களை பெறலாம் என்று கல்வித்துறை இயக்குனர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுவையில் பிளஸ் டூ தேர்வுகள் கடந்த மார்ச் 2 துவங்கி 25 வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் புதுவையில் 77 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 9,667 மாணவ மாணவிகளும், காரைக்காலில் 14 பள்ளிகளைச் சேர்ந்த 1,761 மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். இதற்காக புதுவையில் 25 தேர்வு மையங்களும் காரைக்காலில் 6 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டு தேர்வு பணியில் 900 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் மே 9 திங்கட்கிழமை வெளியாகியது. இதில் புதுவையில் 83.54%, காரைக்காலில் 81.32% தேர்ச்சி பெற்றுள்ளனர். பிளஸ் டூ தேர்வில் 3 பாடங்கள் வரை தேர்ச்சி பெறாதவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு தேர்வில் பங்கேற்க தகுதி உடையவர்கள் என்பதால் அதற்குரிய விண்ணப்பங்கள் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்படும் என்றும், வருகிற 13 ஒரு பாடத்திற்கு ₹85 என கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கல்வித்துறை இயக்குனர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு காமாட்சி அம்மன் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு குரு பகவான் பிரவேசித்ததைத் தொடர்ந்து புதுமை கார்வடிக்குப்பம் சித்தானந்தா கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில், மொரட்டாண்டி காளி கோவில், காமாட்சி அம்மன் கோவில் போன்றவற்றில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12 குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரர்கள் பங்கேற்று தங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். புதுவை துணைநிலை ஆளுநருக்கு எதிராக அவதூறு பறிப்பு வரும் சில அரசியல் கட்சிகள், விளக்க அறிக்கையை வெளியிட்டார் செயலர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவால் 913 வவுச்சர் ஊழியர்கள் அதிரடி பணி நீக்கம், மீண்டும் வேலை வழங்கும்படி தர்ணா போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Jolly summer, இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். Jolly summer, இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை,
இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் வர வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நவ்கா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 ராம்ஸ் அபார்ட்மெண்ட், நம்பர் 40, விஜயராகவா ரோட், டி நகர், சென்னை 17. ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் புதுச்சேரி, ஜெய் மகாவீர் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்பர் 261, செகண்ட் ஃப்ளோர், JN ஸ்ட்ரீட், புதுச்சேரி. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்ப்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884-50838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளை நாளையும் தரத்தின் தாயகம், புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளை நாளையும் தரத்தின் தாயகம், புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் மாதா திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையை தரிசனம் செய்தனர். வில்லியனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற லூர்து மாதா ஆலயத்தின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு திருப்பலியும் தேர்பவனியும் நடைபெற்றன. இதில் மத பாகுபாடின்றி அனைத்து சமய மக்களும் பங்கேற்று அன்னைக்கு மலர்தூவி ஆசி பெற்றனர். விழாவின் தொடர்ச்சியாக மே 8ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 புதுவை பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் ஆடம்பர திருப்பலி பூசை நடைபெற்றது. இதன் பின்னர் ஆலய வளாகத்தில் உள்ள சப மண்டபத்தில் மாலை 6 நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது. மாதா கோவில் வீதி, மார்க்கெட் வீதி, ஒதியம்பட்டு சாலை வழியாக நடைபெற்ற தேரோட்டத்தின் போது லூர்தன்னைக்கு விலை மதிக்க முடியாத வைர கிரீடம் சூட்டப்பட்டது. அப்போது மத பாகுபாடின்றி அனைத்து சமய மக்களும் மலர்களை தூவி வில்லியனூர் மாதாவை வணங்கினர். இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற்று சென்றனர். விழாவின் இறுதியாக திங்கட்கிழமை காலை நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் விழா நிறைவடைந்தது. மாதாவே உம்மேல் நேசமில்லாதவர் நேசரே ஆவார், ஆவே
இன்றைய சூழலில் அமைதியற்ற நிலைமை காணப்படுவதால் தியானங்கள் செய்வது அவசியம் என்று அமைச்சர் நமச்சிவாயம் வலியுறுத்தியுள்ளார். புதுவை பிரஜாபித பிரம்மாகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சார்பில் அன்னையர் தினம் மற்றும் உலக குடும்ப தின விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சாய்குமாரி வரவேற்புரையாற்ற நலத்துறை துணை இயக்குநர் விஜயா தலைமை தாங்கினார். அமைதியான மனமும் ஆனந்தமான வாழ்க்கையும் என்ற தலைப்பில் பிரம்மகுமாரி உரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், இன்றைய சூழலில் வன்முறைகள் பெருகி அமைதி குறைந்துள்ளது என்றும் மக்கள் மன அமைதியின்றி இருப்பதை தவிர்க்க தியானங்கள் அவசியம் என்றார். தியானங்கள் மூலமாக உணர்வுகளை கட்டுப்படுத்தி நல்ல முறையில் வாழ முடியும் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார். இவ்விழாவில் டாக்டர் வனஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை துணைநிலை ஆளுநருக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சில அரசியல் கட்சிகள் கூறி வருவதால் இதற்கு ஆளுநரின் செயலர் உதித் ரே விளக்கம் அளித்துள்ளார். வெளிநாட்டு வங்கிகளில் 35,000 கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக புனேவை சேர்ந்த ஹசன் அலி என்பவரை அமலாக்கப் பிரிவினர் கைது செய்தனர். ஹசன் அலி போலி முகவரி கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கியதில் புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிற்கு தொடர்பிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விசாரணை மேற்கொண்டனர். இதுபோன்ற சூழ்நிலையில் சவுத் இந்தியா டிரஸ்ட் காரைக்காலில் நிலம் வாங்க துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் தனது அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்பது உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடந்த வாரம் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் சில அரசியல் கட்சிகள் துணைநிலை ஆளுநரை பற்றி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக கூறி ஆளுநரின் செயலர் உதித் ரே விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் சவுத் இந்தியா டிரஸ்டுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், ராஜ்நிவாஸ் அருகில் உள்ள கமல்ஷாவின் வீடு காரைக்கால் தனியார் மருத்துவமனையின் அலுவலகமாக பயன்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீ சுக்மணி சாஹிப் சபாவிற்கு அரியாங்குப்பம் வருவாய் கிராமத்தில் 0.65 ஏக்கர் நிலம் மட்டுமே 10 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது என்றும், ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்தது தொடர்பாக அமலாக்கப் பிரிவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக சில தேசிய நாளிதழ்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளதாக ஆளுநரின் செயலர் உதித் ரே தனது விளக்க அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பணிநீக்கம் செய்யப்பட்ட பாசிக் ஊழியர்கள் தங்களை மீண்டும் பணியில் அமர்த்த வலியுறுத்தி குடும்பத்தினருடன் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாசிக் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 முதல் 2011 பிப்ரவரி 21 வரை வவுச்சர் ஊதியத்தின் அடிப்படையில் முன்னாள் மேலாண் இயக்குநர் உத்தரவுப்படி ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தனர். இவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதையொட்டி 913 வவுச்சர் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களை மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி குடும்பத்தினருடன் சுதேசிமில் அருகில் இருந்து ஊர்வலமாக சென்று தபால் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் தலைமைக்காக பாசிக் தினக்கூலி மற்றும் ஊழியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் சம்பத், பொதுச் செயலாளர் ஜெயகாந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நவுகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 ராம்ஸ் அபார்ட்மெண்ட், No. 40, விஜய ராகுவா ரோட், டி நகர், சென்னை 17. ஆத்தரைஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் புதுச்சேரி, ஜெய் மகாவீர் டிஸ்ட்ரிபியூட்டர்.
நம்பர் 261, செகண்ட் ஃப்ளோர், ஜேஎன் ஸ்ட்ரீட், புதுச்சேரி. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884-50838, 9443-25266. உங்கள் பாதுகாப்பை எங்கள் கரிசனம். மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல பேன் வாங்குங்க, மிக்சி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க, ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டிஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் நாலு ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாயோ ஜமாய் ஆஃபர். நான்கு ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளி காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. ரொம்ப பிடிக்கும் இந்த சம்மர் ஜாலி சம்மர். இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல பேன் வாங்குங்க, மிக்சி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க, ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டிஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் நாலு ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாயோ ஜமாய் ஆஃபர். நான்கு ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளி காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 6 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 6 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 31 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
நிகழ்ச்சியின் இன்றைய முதன்மை செய்திகள். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. புதுவை காரைக்காலில் 83.54% தேர்ச்சி. கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் தகவல். பிளஸ் டூ தேர்வில் தனியார் பள்ளிகளில் முதலிடம் பிடித்தார் க்ளூனி பள்ளி மாணவி கவிதா. இரண்டாம் இடத்தில் செயின்ட் பேட்ரிக் பள்ளி. புதுவை அரசு பள்ளிகள் அளவில் முதலிடத்தை வென்ற வாவுசி பள்ளி மாணவர் உதயசந்தர். ஏம்பலம் பள்ளி மாணவனுக்கு இரண்டாம் இடம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.